வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டில ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டென் மார்க்கெட் இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்ருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிற வந்து இந்த சார்ட்டில் வந்து முடியும் அதே சமயத்தில் அந்த ட்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம் அதே சமயத்தில் என்ன மாதிரி என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த சார்ட்டில் சொல்லும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகிருக்கு அது பார்த்திங்கன்னா பை எட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ வந்துருக்கு கேண்டில் கலர் பாருங்கள் க்ரீன் கலரில் வந்திருக்கு ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ் போயிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து சொல்லிடும் அதே மாதிரி டார்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டார்ட்னு ஒரு ரெண்டு லைன் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ நாட் ஃபோர் தோதல் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் லைன் செகண்ட் டாரட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லஸ் லைன் ஸோ இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பேங்க் நிஃப்டி வச்சு பேங்க் நிஃப்டி ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா ஒன் மினிட் சார்ட்டில் நிறையவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஈவன் டே டூ டேஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் மினிட் சாட்லையும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் இன்னைக்கு ஆகஸ்ட் டென்த் ஃபைவ் மினிட் சாட்டில் பேங்க் நிஃப்டியில் எப்படி கால் வந்து ஜெனரேட் ஆகுது ஒரு பைக் கால் எப்படி வந்திருக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் இதுக்கு அடுத்து செல் கால் வருதானும் நம்ம வந்து வெயிட் பண்ணியும் பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ இன்னும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த பையிங் ரேஞ்ச் அதுக்கு கீழே தான் ட்ரேடிங் போகும் தேர்ட்டி சிக்ஸ் டூ டென் ரேஞ்சில் ஸோ மார்க்கெட் வந்து இப்போ டார்கெட் நம்ம எதிர்பார்க்குற தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ நாட் ஃபோர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வருது கீழே வந்து டூ டென் ரேஞ்ச் ஸோ அந்த ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இது மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஸ்பீடாக இருந்தாலும் அதுக்கடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு இருக்கு நம்ம நான் எதிர்பார்க்குற டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ நாட் ஃபோரை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு ஃபஸ்ட் டார்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்சர்வேஷனில் நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது பையிங் ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகுது இப்போ தேர்ட்டி சிக்ஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ அப்படியே அந்த ஸ்பீட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ண முடியும் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க போயிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் மினிட்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஹாரட் கிட்டக்க தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து டச் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடும் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து வரும் வர கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து மூமெண்ட்ஸ் வந்து தருது உங்களுக்கு லைவ்லேயே வந்து ஷோ பண்ணிடலாம் லைவ்லேயே எப்படி ஒரு கால் ஒரு கேண்டில் உருவாகுது எப்படி கால்ஸ் வருது வர்ற கால் எப்படி அச்சீவ் வந்து பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் இதை வந்து ஷோ பண்ணோம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ டென் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நமக்கு ஓப்பனிங்கில் வந்த பை கால் டார்கெட்டை பிரேக் அவுட் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ இந்த வீக்லி ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரடில் பைக் கால் வந்தது செவன் நைன்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இது நம்ம கால் ஆப்ஷன் பார்க்குறோம் அதனால தான் நமக்கு வந்து பை கால் வந்து ஷோ ஆகுது ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து ஃபினிஷ் ஆனது செல் கால் ஸோ இதில் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்தால் அடுத்த ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து பையிங் ட்ரெண்ட் பை மார்க்கெட் அப்படின்றனால நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலி பார்த்துட்ருக்கோம் ஸோ கால் ஆப்ஷனில் நமக்கு வந்து பை கால் இன்றைக்கி இப்படி தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் டைரக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ ஆப்ஷனில் வர கால்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறோம் இந்த மணி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபியூச்சரில் வர கால்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கும் ஈவன் ப்ரீவியஸ் டே கூட பாருங்கன்னா செல் கால் கூட அப்படியே ஃப்யூச்சர் மாதிரியே தான் வந்துச்சு ஃபோர் நைன்ட்டி வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போச்சு அதே மாதிரி நேற்று வந்து அதுக்கு ப்ரீயஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால் சிக்ஸ் ஃபிஃப்டியில் வந்தது நல்லா செவன் சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகிடுச்சு ஸோ ஆப்ஷனில் வர்ற கால்ஸை டேரெக்டாக வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம் அதுக்கும் டேரெக்டாகவே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சர் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் பண்ணுறதுனாலும் அவுட் ஆஃப் த மணி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம் இந்த மணி ஆப்ஷன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் தர இடத்துல ஒரு செவன்ட்டி பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து குறைஞ்சபட்சமாக எதிர்பார்க்கலாம் நல்ல மூவ்மெண்ட் தெரிஞ்சுச்சுன்னா எயிட்டி நைன்ட்டி பாயிண்ட் வரைக்கும் கூட எதிர்பார்க்க முடியும் அவுட் ஆஃப் த மணியில் இந்த மாதிரி நம்மளால் சொல்லிட முடியாது நூறு பாயிண்ட்டுன்றது அந்த அவுட் அவுட் ஆஃப் த மணியை பொறுத்து ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு அறுபது பாயிண்ட் வரும் ரொம்ப தூரமான அவுட் ஆஃப் த மணினா நாற்பதும்பது பாயிண்ட்டு தான் வந்து வரும் ஸோ அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ணியில் கொஞ்சம் பார்த்து வந்து சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனில் வச்சு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து ஜென்ரேட் ஆச்சு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் பாயிண்ட் செவன்ட்டியில் செல்லுன்ட்டு அந்த செல் கால் வந்துட்டு மொதல் ஒரு டென் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சு தான் இருந்துச்சு டென் மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஒரு ஃபிஃப்த் மினிட் அதாவது ஃபிஃப்டீன் மினிட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட் அரட்டான தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி நைனை பிரேக் அவுட் பண்ணி இப்போ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ தான் இன்றைக்கி நமக்கு ஆகஸ்ட் டென்த் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு காலையில் ஃபுல்லாக அப்படியே பையிங் ட்ரெண்ட் பை இருந்துச்சு மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே தான் இருந்துச்சு நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் போச்சு பட் ஒன்ஸ் ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்சோன்னே இந்த ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம்லாம் யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் திரும்பிச்சு அந்த டேர்ன் அப்போ நமக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஸோ நமக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்ச விஷயம் தான் மார்க்கெட் வந்து ஏறும்போது நல்லா ஏறுது பட் ஒரு என்ட்ரி பாயிண்ட் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்மளால் ட்ரேட் பண்ணலாம்னு நினைப்போம் ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷன்னாலும் சரி ஃப்யூச்சர்னாலும் சரி உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற கால்ஸ் வந்து காட்டும் ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த கால் ஆப்ஷன் தான் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ இதில் வந்து நமக்கு செல் கால் காட்டுது சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸில் செல் காட்டி ஃபைவ் செவன்ட்டி காட்டுது நம்ம காலையிலே பார்த்தோம் மார்னிங்லேயே பை கால் வந்து ஸோ அதே சார்ட்டு தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ பை கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ் செவன் ஆட் த்ரீல வந்துச்சு அது நல்லா வந்து எயிட் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் இறங்க ஆரம்பிச்ச மார்க்கெட்டில் நமக்கு செல் கால்னு வந்துச்சு நம்ம வந்து இங்கே டேரெக்டாக கால் ஆப்ஷனில் செல் கால் எடுக்கணுன்னா கூட அவசியம் கிடையாது புட் ஆப்ஷனில் போயிட்டு பைப் பை கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் நமக்கு சிக்ஸ் சிக்ஸ்டியில் வந்த செல் கால் இப்போ நமக்கு தொடர்ந்து இன்னமும் டவுன் சைடில் இறங்கிட்டே தான் இருக்குது புட் ஆப்ஷனில் இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ப்ரீமியம் கம்மியாக பே பண்ணி நிறையா லாட்ஸ் கூட எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் ஸோ ஆப்ஷனையும் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் உங்களுக்கு வரும் இல்லை ஃப்யூச்சர் பார்த்து உங்களுக்கு ஏற்ற ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் ஆப்ஷனுக்கும் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ மேக்ஸிமம் நாங்கள் டேரக்ட் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் மட்டும் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்யூச்சர் அளவுக்கு வந்து இந்த மணி ஆப்ஷனில் தான் இருக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கேண்டிஸ்டிக் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இது ஒரு கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட்டை வச்சு தான் வந்து நமக்கு பிரேக் அவுட்ஸ் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி அதை பார்த்து நீங்களே டெய்லி ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர்ற கால்ஸை பார்த்து நீங்களே வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க ஸோ இது ரொம்ப சிம்பிளான சார்ட்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ